بسم الله الرحمن الرحيم على بتر الله لنا نكرة تان بديون ما هي والله الله فين تناي كوند وارم بام سعين رين ده مه مكية ما أنا ور prayer نيء إندر بارال مندرتيل سامر بيتري كنر غورو بتكوريه بارال مندرو بينر امتياز باكر ما كار أبغى خلكي مدر ليل لنوديه نندري خلاي تريبي تقولون رين هذه فونرو فلسطين ماني نوديه بدلالي كاهه ويت يا هم سيد بوراري كوندري كنر عند مكالكي غريبن بريتليرن داودي بخي بريبيل أبغى خلكي نيدي نيايم كتة بند منري نوديه براتني إن أنيجي منواي كبرم بخنري இந்த தலைப்பிலே நாங்கள் இந்த பாலஸ்தீனத்தில் நடக்கின்ற கொடுமைகள் பற்றி இன்டர்நெட் அல்ல 70 வருடங்களாக நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். எனவே பிரச்சனைகளை அடையாளப்படுத்த மட்டுமே நம்மால் முடிந்திருக்கிறது. இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை நாம் எப்படி பெறுவது என்பது பற்றி யோசிக்கிற போது சில விடயங்களை நாங்கள் பயமின்றி பேசித்தான் ஆக வேண்டும் என்பதை நான் இந்த சபையிலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இந்த உலகிலே நாங்கள் உயர் சபை என்று சொல்லப்படுகின்ற ஐநா சபையாக இருக்கலாம் அல்லது இந்த உலகத்தினுடைய மிகப்பெரும் நாடுகள் வீட்டோ அதிகாரம் மிக்க நாடுகள் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஐந்து நாடுகளாக இருக்கலாம் இவ்வாறான உயர் சபைகளால் உருவாக்கப்படுகின்ற சமவாயங்களாக இருக்கலாம் அல்லது மனித உரிமை காப்பு நிலையங்கள் என்று சொல்லப்படுகின்ற அதனுடைய செயல் திட்டங்களாக இருக்கலாம் அதே போன்று இந்த நாட்டிலே இந்த உலகத்திலே பூகோள வெப்பமயமாதலை தடுப்பதற்காக உருவாக்கப்படுகின்ற சில சமவாயங்கள் அதனுடைய நடவடிக்கைகளாக இருக்கலாம் இவைகள் எல்லாவற்றையும் நான் ஒரு கூர்ந்து பார்க்கிற போது ஒரு வேடிக்கையான விடயங்களாகத்தான் பார்க்கின்றேன் முதலிலே இந்த பாலஸ்தீனம் பற்றி பேசுவதற்கு முன்பதாக கோப்பன்ஹேகன் மாநாடு என்று ஒன்று நடந்தது பூகோள மயமாக்கலிலே இந்த உலகம் வெப்பநிலை கூடுகிறது உலகம் அழிந்துவிடப் போகிறது பனிக்கட்டிகள் உருகப் போகிறது என்றெல்லாம் பல கருத்துக்கள் சொல்லப்பட்டன கோப்பன்ஹேகன் மாநாட்டில் எடுக்கப்பட்ட முடிவு உண்மையிலே பூகோள மயமாக்கலால் உலகம் பாதிக்கப்பட போகிறது என்றால் அங்கே எடுக்கப்பட்டிருக்க வேண்டிய முடிவு என்னவென்றால் எல்லா நாடுகளும் தங்களுடைய நாட்டிலிருந்து இந்த சூழலை மாசுபடுத்துகின்ற விடயங்களை நீங்கள் குறைக்க வேண்டும் தொழிற்சாலை கழிவுகளை குறைக்க வேண்டும் என்ற முடிவெட்டப்பட்டிருக்க வேண்டும் கோப்பன்ஹேகன் மாநாட்டிலே ஒரு அழகான முடிவினை எடுத்தார்கள் கார்பன் பிசினஸ் அதாவது நாங்கள் வளர்முக நாடுகள் முடிந்த அளவுக்கு நாங்கள் கார்பனை வெளியேற்றுகின்றோம் கார்பனை நீங்கள் குறிப்பிட்ட அளவை விட குறைவாக வெளியேற்றுகின்ற உங்களுடைய நாடுகளுக்கு நாங்கள் பணம் தருகிறோம் எனவே இந்த ஒரு சூழல் மீதான அக்கறை என்பது அங்கே இந்த வல்லரசு நாடுகளால் ஒரு வியாபாரமாக மாற்றப்பட்டதாக அந்த கோப்பன்ஹேகன் மாநாட்டு தீர்மானத்தை நான் பார்க்கிறேன் அதுபோலதான் இன்று நாங்கள் பாலஸ்தீன மக்களினுடைய சொல்லனா துயரம் பற்றி அதிகம் பேச தேவையில்லை ஒரு பிரதேசத்திற்குள் இன்னும் ஒரு பிரதேசத்திலிருந்து வேறு வேறு பிரதேசங்களிலிருந்து ஒரு சிலரை குடியேற்றுகின்றோம் ஐநா சபை முன்னின்று அவ்வாறு தங்களுடைய வாழ்விடம் தங்களுடைய உரிமைக்கான இடம் என்று பாலஸ்தீன மண்ணை கொண்டாடிய மக்களினுடைய இடத்திலே இங்கிருந்தெல்லாம் யூதர்களை கொண்டு போய் சேர்த்து 1947 29 நவம்பர் 29 அதனுடைய பொதுச்சபை நிறைவேற்றிய 181-2 என்கின்ற தீர்மானத்தின்படி ஐக்கிய நாடு பொதுச்சபை அங்கே ஒரு முடிவெடுக்கிறார்கள் பாலஸ்தீனத்தினுடைய பூர்வாங்க குடிகள் நீங்கள் 45.53% இருங்கள் நிலப்பரப்பை கொண்டும் யூதர்கள் 56.47% இருங்கள் என்று அங்கே இந்த உலகத்தினுடைய நீதி நியாயம் என்பவை எல்லாம் அங்கே செத்து போய்விட்டது ஐநா சபையே ஒரு சிறந்த இந்த விடயங்களுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு அமைப்பாக நாம் கருத முடியாது ஐநா சபையினுடைய ஃபெயிலியர் என்பது பாலஸ்தீன இஸ்ரேலிய விவகாரத்திலிருந்தே நாம் பேச வேண்டியிருக்கிறது ஐக்கிய நாடுகள் சபை 2 உலக மகாயுத்தத்திற்கு பிறகு 3 உலக மகாயுத்தம் ஒன்று இந்த உலகிலே நிலவாத வகையில் தடுக்கிறது என்று நாம் பெருமை பேசிக்கொண்டாலும் இந்த பாலஸ்தீன இஸ்ரேல் விவகாரம் போன்ற பல்வேறு 3 உலக யுத்தங்கள் நடந்து கொண்டுதான் இந்த நாட்டில் இருக்கிறது இந்த உலகத்தில் இருக்கிறது என்னுடைய கருத்து என்னவென்றால் ஐநாவினுடைய இந்த 1947 நவம்பர் 29 தீர்மானம் என்பவை எல்லாம் திட்டமிட்டு அவர்களாக குடியேற்றினார்கள் என்றுதான் நான் பார்க்கின்றேன் அதாவது பிரிட்டன் அல்லது அமெரிக்கா போன்ற நாடுகளை நாம் பார்த்தால் இந்த பாலஸ்தீன விவகாரத்திலே அவர்கள் செய்த அத்தனை உடன்படிக்கைகளும் பாலஸ்தீன மக்களை புறந்தள்ளி இஸ்ரேலியர்களை குடியேற்றி பாலஸ்தீனத்தை அழித்தொழிப்பதற்கான சதியை அன்றி அந்த சர்வதேச உடன்படிக்கைகள் யாவும் நீதியான நேர்மையான உடன்படிக்கைகளே கிடையாது பெல்பர் என்று சொல்லப்படுகின்ற அன்றைய காலகட்டத்தில் பிரித்தானியாவினுடைய வெளிவிவகார அமைச்சராக இருந்தவர் பாலஸ்தீனத்திலே அவர் அந்த பாலஸ்தீன இஸ்ரேலிய பிரகடனம் செய்யப்பட்டதே மிக அழகாக அவர் செய்திருந்தார் அங்கிருந்து அவர் வெளியேறி சென்றமையும் அவர் வெளியேறி சென்று நாட்டை அடைவதற்கு முன்பு இவர்கள் பிரகடனம் செய்தமை எல்லாமே ஒரு திட்டமிட்ட செயல் அதற்கு பின்பு 2 சபைகளிலும் 1922 அமெரிக்கா தீர்மானத்தை நிறைவேற்றியதனூடாக பாலஸ்தீனத்திற்கு எதிராக இஸ்ரேலை நிலைநிறுத்துவதற்காக மிக பெரிதான ஒரு திட்டமிடலோடு அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே உலக அரங்கிலே நாங்கள் தைரியமாக கேள்வி கேட்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் இதுவரையிலும் 125 மேற்பட்ட தீர்மானங்கள் இஸ்ரேலியனுடைய போர்க்குற்றங்களுக்கு எதிராக பொதுச்சபையில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஒன்றிற்கேனும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா
பொதுச்சபையில் நிறைவேற்றப்பட்ட 125 தீர்மானங்களையும் வீட்டோ அதிகாரத்தை கொண்டு செக்யூரிட்டி கவுன்சிலிலே ஒரு 5 நாடுகளில் ஒரு நாட்டால் அதை நிறுத்த முடியுமாக இருந்தால் ஐநா பொதுச்சபை என்பதும் ஐநா சபை என்பதும் ஒரு வலுவான அமைப்பாக நாம் கருத முடியுமா? இது மிக முக்கியமான கேள்வி. நாங்கள் இன்று இந்த பிரச்சனையை பேசி அடையாளப்படுத்தி விட்டு சென்று விடலாம். ஆனால் இந்த பிரச்சனையினுடைய மையம் அதுதான். நாம் எங்கு பேசினாலும் எதை கதைத்தாலும் இங்கே வந்து முடியக்கூடிய விடயம் அதுதான். இன்று நாங்கள் பார்த்தோம் இந்த வீட்டோ அதிகாரத்தை ஐநா சபையினுடைய கட்டமைப்பிலிருந்து பாதுகாப்பு சபையினுடைய கட்டமைப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று பொதுச்சபையில் இருக்கின்ற 193 நாடுகளிலே உள்ள தலைவர்கள் பேசக்கூடிய ஒரு நிலையை நாம் உருவாக்க வேண்டும். இன்று எங்கெல்லாம் நடக்கின்றதோ, எங்கெல்லாம் போர்க்குற்றங்கள் நடக்கின்றதோ, ஆக குறைந்தது இந்த போர்க்குற்றங்கள் தொடர்பான விடயங்களுக்காகவாவது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடாது என்பதான ஒரு அழுத்தமான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய வகையிலே 193 நாடுகள் இயங்கக்கூடிய அளவிற்கு தலைமைகள் தைரியமாக இருக்கின்றோமா, அல்லது அந்த கட்டமைப்பு அதற்கு அனுமதி அளிக்குமா என்றால் இல்லை. சைனா மியான்மாரிலே நடக்கின்ற மிலிட்டரியினுடைய போர்க்குற்றங்களுக்கு ஆதரவளிக்கிறது. அதேபோன்று அமெரிக்காவை எடுத்துக்கொண்டால் இஸ்ரேல் நடத்துகின்ற அத்தனை போர்க்குற்றங்களுக்கும் அவர்கள் எதிரான எத்தனை தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டாலும் செக்யூரிட்டி கவுன்சிலே அவர்கள் அதனை நிறைவேற்ற விடமாட்டார்கள். ரஷ்யா உக்ரைனில் நடைபெறுகின்ற போர்க்குற்றங்களுக்கு எதிராக ரஷ்யா கையை நீட்டுவார்கள். அதேபோல் சிரியாவிலே போர்க்குற்றங்கள் நடைபெற்றால் ரஷ்யா சிரியாவிற்கு ஆதரவு அளிக்கும். எனவே இவை எல்லாவற்றையும் பார்க்கிற போது நாம் எங்கு பேசி எதை நாம் இதில் அடைய முடியும் என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. இன்று மனித உரிமை தொடர்பான ஆவணங்கள், மனித உரிமை தொடர்பான பிரகடனங்களால் நிறைவேற்றப்படுகின்ற எந்த விடயங்களிலுமே ஒரு உப்புச்சப்பில்லாத நிலையை நாம் பார்க்கின்றோம். இலங்கையை கூட நாம் எடுத்துக்கொள்ள முடியும். இலங்கையினுடைய போர்க்குற்ற விவகாரம் மனித உரிமை பேரவையில் அங்கே கொண்டு வரப்படுகிற போது என்ன நடக்கிறது? இலங்கையிலே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற அரசாங்கம் அமெரிக்காவிற்கு சார்பாக இருந்தால் அங்கு நிலைப்பாடு வேறு. இலங்கையில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற அரசாங்கம் அமெரிக்காவிற்கு எதிராக இருந்தால் அங்கு நிலைப்பாடு வேறு. அவ்வளவுதான், நாம் நமக்குள் அடித்துக் கொள்கிறோம். அதுபோலதான் இந்த பாலஸ்தீன விவகாரத்தை பார்க்கிற போது, பாலஸ்தீனம் என்பது உலகத்தில் உள்ள முஸ்லிம்களினுடைய மிக முக்கியமான ஒரு இதயம் என்று நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். வத்தீனி வஸ்ஸை தூன் என்கின்ற ஒரு குர்ஆனிய வசனம் இருக்கின்றது. வத்தீன் மீதும் வஸ்ஸை தூன் மீதும் சத்தியமாக என்று இறைவன் குர்ஆனிலே சொல்கின்றான். இந்த வத்தீன் என்பதை நாங்கள் பார்க்கின்ற போது அத்தி மரம் என்று சொல்லப்படுது. ஜெய்தூன் என்பது ஜெய்தூன் மரம். முபஸ்ரீன்கள் சொல்கிறார்கள் ஜெய்தூன் என்பது பாலஸ்தீனத்தில் அதிகமாக காணப்படுகின்ற மரம். எனவே பாலஸ்தீன மண்ணை பற்றி குர்ஆனிலே சொல்லப்படுகிறது என்று விளக்க உரையாளர்கள் சொல்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் முஸ்லிம்களுடைய முதல் கிபிலா இருக்கின்ற ஒரு இடம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஹ்ராஜ் சென்ற மிக முக்கியமான ஒரு பூமி அது மஸ்ஜிதுல் அக்ஸா. முஸ்லிம் சமூகத்திற்கென்று இருக்கின்ற மூன்று முக்கியமான பள்ளிவாயல்கள் கௌபத்துல்லாவை எடுத்தால் மஸ்ஜிதுல் நபவி, அதே போன்று மஸ்ஜிதுல் அக்ஸா, ஒன்று மக்கா, இன்னொன்று மதீனா, அடுத்தது குத்ஸ் எனப்படுகின்ற இந்த பாலஸ்தீனம். எனவே முஸ்லிம் சமூகத்திற்கு மிக நெருக்கமான ஒரு ஆன்மாவோடு உயிரோடு கலந்திருக்கின்ற ஒரு மண் இந்த பாலஸ்தீன மண். அதற்காக மட்டும் நாங்கள் இங்கு பேசவில்லை. ஒரு அடிப்படை மனித உரிமை மீறல் இந்த உலகத்தில் எங்கே அதிகமாக நடக்கிறது என்றால் நான் சொல்வேன் பாலஸ்தீனம் தான் முதன்மையான ஒரு பிரதேசமாக இன்று இருக்கின்றது. அண்மையிலே பாலஸ்தீனத்தினுடைய இலங்கைக்கான தூதுவரை நாம் வேறொரு விடயமாக சென்று சந்தித்த போது பாலஸ்தீன விவகாரங்களை பற்ற பேச வெளிக்கிட்ட போது அவரிடமிருந்து தாரைதாரியாக கண்ணீர் அவரிடமிருந்து வந்ததை பார்த்தேன். இது போன்ற ஒரு நிலைதான் பாலஸ்தீனத்திலே வாழ்கின்ற அத்தனை மக்களுக்கும் இருக்கின்றது. பெண்களுக்கு எதிரான அநீதிக்கு எதிராக நாங்கள் ஜனநாயகவாதிகள் கிளர்ந்தெழுகிறோம் என்று சர்வதேசம் பேசுகிறது என்றால் பெண்களுக்கு எதிரான அநீதி பாலஸ்தீனத்திலே நடக்கிறது. சிறுவர்களுக்கு எதிரான அநீதிக்கு எதிராக நாங்கள் ஜனநாயகவாதிகள் பேசுகிறோம் என்று சொல்கிறார்கள் என்றால் சிறுவர்களுக்கு எதிரான அநீதியும் பாலஸ்தீனத்திலே நடக்கிறது. எனவே எல்லோருக்கும் எதிரான அநீதிகள், மனித உரிமை மீறல்கள் மிக அதிகமாக உச்சபட்சமாக நடக்கிற ஒரு இடம் பாலஸ்தீனமாக இருக்கிற போது இந்த ஐக்கிய நாடுகள் சபையால் இந்த பாலஸ்தீன விவகாரத்திற்கான ஒரு முடிவு எடுத்துக் கொடுக்கப்படவில்லை என்பது ஐநா சபையினுடைய மிகப்பெரும் தோல்வி என்பதை மிக தைரியமாக இந்த இடத்தில் நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். பெல்ஃபோர் உடன்படிக்கை எவ்வாறு இஸ்ரேலை ஒரு தனி நாடாக கொண்டு வருவதற்கு உதவி செய்ததோ அதுபோன்றுதான் இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன விவகாரம் தொடர்பாக இடம்பெற்ற அத்தனை உடன்படிக்கையும் இஸ்ரேலை அங்கு நிலைநிறுத்துவதற்காகத்தான் கொண்டு வந்தது. குறிப்பாக நாங்கள் ஒஸ்லோ உடன்படிக்கையை கூட நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஒஸ்லோ உடன்படிக்கை என்பது மறைமுகமாக அரபு தேசம் இந்த இஸ்ரேலை அங்கே நிலைநிறுத்துவதற்கான ஒரு மறைமுகமான ஆதரவை கொடுக்கும் வகையிலான ஒரு திட்டமிட்டதான ஒரு உடன்படிக்கை அது. இந்த பெல்ஃபர் ஒஸ்லோ உடன்படிக்கையின் போது எடுத்துக்கொள்ளப்பட்ட விடயம் என்ன? 1993 ஆண்டு ஒஸ்லோ டிக்ளரேஷன், யாசிர் அரபாத்தை நாங்கள் ஜனாதிபதியாக்குகின்றோம், இதை உங்களுடைய பிரதேசமாக்குகின்றோம், எங்களுடைய பிரதேசம், நாங்கள் வாழ்கிற பிரதேசத்தில் நீங்கள் யாரோ ஒருவரை கொண்டு வந்து அமர்த்திவிட்டு இது உங்களுடைய பிரதேசம், உங்களுக்கு ஒரு ஜனாதிபதி என்று கொண்டு தருவதற்கு நீங்கள் யார்? அது ஐநா சபையாக இருக்கலாம், அமெரிக்காவாக இருக்கலாம், யாராக இருக்கலாம்.
அவர் தந்து விட்டவர்கள் செய்த ஒரு வேலை என்னவென்றால் முஸ்லிம் சமூகத்துக்காக அந்த மனித அந்த உரிமைகளை வென்றெடுப்பதற்காக போராடிய இயக்கங்களை பயங்கரவாத இயக்கங்களாக்கி நீங்கள் ஜனாதிபதியாக இருக்கிறீர்கள் உங்களுக்கு ஒரு அரசபடையை உருவாக்குங்கள் என்று உருவாக்கி அந்த அரசபடைகள் ஊடாக அன்று உண்மைக்குண்மையாக போராடிய இயக்கங்களை பயங்கரவாத இயக்கங்களாக அழித்தொழித்ததை தவிர வேறு எதையுமே செய்யவில்லை எனவே இஸ்ரேல் பாலஸ்தீன விவகாரம் தொடர்பாக நடந்த சர்வதேச பிரகடனங்களாக இருக்கலாம் அல்லது கூட்டங்களாக இருக்கலாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உடன்படிக்கைகளாக இருக்கலாம் இவை அனைத்துமே பாலஸ்தீன மக்களை ஒழிப்பதற்காக அன்றும் இன்றும் நாளையும் நடக்கும் என்பதாகத்தான் நான் பார்க்கின்றேன் எனவே இது வெறுமனே அடையாளப்படுத்தப்படுகிற ஒரு விடயம் அல்ல முதலாவது இந்த வீட்டோ அதிகாரம் என்பது இந்த உலகத்திலே ஜனநாயகம் என்று பேசுவதற்கான எதிரான ஒரு விடயம் இந்த வீட்டோ அதிகாரத்தை ஆக குறைந்தது இந்த போர்க்குற்றங்களுக்கு எதிராக பயன்படுத்த கூடாது என்கின்ற நிலையை இந்த 193 நாடுகள் இருக்கின்ற ஐநா சபையில் நம்மால் உருவாக்க முடியவில்லை என்றால் நாம் இந்த உலக ஒழுங்கை பற்றி என்ன பேசுவது உண்மையை மட்டும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் இன்று நியூ வேர்ல்டோட உலக ஒழுங்கு புதிதாக மாற்றம் பெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த புதிய உலக ஒழுங்கின் ஊடாக வேறு வேறு தலைகள் இன்று உலகிலேயே கோலச்ச தொடங்குவார்கள் ஏன் ஐநா சபையை கூட கைக்குள் கொண்டு வருவதற்கு வேறு சிலர் என்று தயாராகக்கூடிய சூழ்நிலை கூட இன்று வரப்போகிறது ஆனால் எனக்கு இருக்கிற கேள்வி என்னவென்றால் யார் வந்தாலும் சர்வதேச ரீதியாக நாங்கள் வல்லாதிக்க நாடுகள் என்று சொல்கின்ற எல்லா நாடுகளுமே மனித உரிமை விவகாரங்களை கிஞ்சித்தும் கணக்கெடுக்காத நாடுகளாகவே இருக்கின்றதே அல்லாமல் மனித உரிமைக்கு மதிப்பளிக்கக்கூடிய நாடுகளாக இல்லை எம் போன்ற சிறு நாடுகளிலே ஏற்படுகின்ற பிரச்சனைகளையும் அவர்களுடைய சர்வதேச பூகோள ரீதியான அரசியல் ராஜதந்திரத்துக்கான ஒரு கருவியாக பார்க்கிறார்களே அல்லாமல் இங்குள்ள உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதான் அக்கறை அவர்களுக்கு இல்லவே இல்லை மார்ச் மாதம் வருகிற போது செப்டம்பர் மாதம் வருகிற போது பாராளுமன்றத்திற்குள் இரு தரப்பிலிருந்து நாங்கள் மோதிக்கொள்வோம் இங்கே போர் குற்றம் நடந்தது நீங்கள் செய்வது பிழை நாங்கள் செய்வது பிழை நாம் மோதிக்கொள்வோம் நம்மை வைத்து ஆட்டுவிப்பவர்களாகவே சர்வதேசம் இருக்கிறது என்பதற்கு மிகச்சிறந்த சாட்சி பாலஸ்தீன நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வுகள் என்பதை நான் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன் எனவே மிக கவலையான ஒரு விடயம் கௌரவ உறுப்பினர் இன்னும் 2 நிமிடங்கள் இருக்கின்றது இந்த விடயங்களிலிருந்து ஒரு ஒரு பலமான ஒரு ஒரு செயல்திட்டம் தொடங்கப்பட வேண்டும் அங்கங்கே நாங்கள் இன்று கௌரவ இம்தியாஸ் பாக்கிர் மாக்கர் அவர்கள் மிக நல்லதொரு பிரகடனத்தை கொண்டு வந்திருக்கின்றார் அதிலே அவர் பல்வேறு விடயங்களை இங்கே சொல்லியிருக்கார் அங்கு நடந்த அநியாயங்கள் அட்டூழியங்கள் பற்றிய பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருந்தார் உண்மையாக வரலாற்றை திரும்பி பார்க்கிற போது அரச தலைவர்களிலிருந்து வெளிவிகார அமைச்சர்களிலிருந்து இதனோடு சம்பந்தப்பட்ட அனைவருமே அநீதி இழைப்பவர்களாகவும் மனித உரிமையை கிஞ்சித்தும் கணக்கெடுக்காதவர்களாகவும் இருந்தார்கள் என்பதுதான் வேதனை ஒரு வேதனையோடு தான் நான் இந்த விடயங்களை இங்கே பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றேன் எனவே இதை நாங்கள் எவ்வாறு தடுக்கலாம் என்றால் எவ்வாறு தடுக்க முடியும் பிரேரணை கொண்டு வரலாம் பேசலாம் ஆனால் இந்த ஐநா சபை என்பது மீள் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும் அதனுடைய அதிகாரங்கள் செக்யூரிட்டி கவுன்சிலாக இருக்கலாம் ஜெனரல் ஹவுஸாக இருக்கலாம் இவனுடைய அதிகாரங்கள் பற்றியதான ஒரு மீள் ஒழுங்கு அமைப்பு இந்த உலகத்திற்கு நிச்சயமாக தேவை இல்லையென்றால் நாங்கள் ரோஹிங்கியாவில் நடைபெற்ற மனித உரிமை அவலங்களை பார்த்தோம் அதே போன்று பல்வேறு நாடுகளில் நடக்கின்ற மனித உரிமைகள் அவலங்களை பார்க்கின்றோம் சிரியாவிலே பார்த்தோம் எல்லாமே பார்க்கப்படுகிறது பேசப்படுகிறது ஐநா சபையில் தீர்மானம் கொண்டு வரப்படுகிறது என்பது வரைக்கும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருப்போம் தீர்மானம் கொண்டு வரப்பட்டதாம் செக்யூரிட்டி கவுன்சிலே வீட்டோ பவருடன் அவர்கள் அதனை இல்லாமலாக்கி விட்டார்களாம் என்ற கருத்து வருகிறபோது எல்லாம் தவிடுபொடியாகிற நிலைமைதான் காணப்படுகிறது எனவே ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் இறைவன் புறத்திலிருந்து இந்த பாலஸ்தீன மக்களுக்கான உதவி கிட்டக்கூடிய நாள் நிச்சயமாக வரும் அன்று இந்த பாலஸ்தீனத்திலே வாழ்கின்ற மக்கள் தங்களுடைய உரிமைக்காகவும் தங்களுடைய அத்தனை கால துன்பத்திற்குமான ஒரு விடுவை அவர்களுக்கு வல்ல அல்லாஹ் நிச்சயமாக கொடுப்பான் என்று என்னுடைய ஆழ்ந்த நம்பிக்கையை கூறி இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியமைக்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி நன்றி கரு வாசுதேவனான